என்ன பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 4 லட்சம் கஸ்டமர் இருக்காங்க. காலையில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா காலத்தில் 5:30 ஒரு 2000 சுக்கு காப்பி விற்றுருவோம். கடவுள் உங்களை என்ன வேணால் மன்னிச்சிருவார். எங்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இது வந்து கடமையே செய்ய மாட்டோம், சந்தோஷமாக பண்ணுவோம். சுட 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 போட்டு கொடுக்குறாங்க. அந்த அந்த இதுக்கு என்ன நம்ம நல்லா கொடுக்குறோம், அதுக்கான வரவேற்பு இருக்குது. எங்களுக்கு என்ன கேட்டால் அவங்களுடைய சந்தோஷம் எங்களுக்கு அந்த வேலை பழு தெரியாது. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஏஜிஎஸ் காலனி 6th Street நங்கநல்லூர்ல இருக்கோம். நங்கநல்லூர்ல மாமி போலி ரொம்ப ஃபேமஸான போலின்னு சொல்றாங்க இந்த ஏரியாலேயே. அங்க 70 இயர்ஸா அவங்க பாரம்பரியமா செஞ்சுட்டு வராங்க. இது எங்க கரெக்டா பாத்தீங்கன்னா மாடர்ன் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு பக்கத்து கடையே அவங்களது தான். டைமிங் இருக்கு அவங்களது ஈவினிங் ஷாப் மட்டும்தான், 3 to 8:30 வரைக்கும் தான். ஸோ மாமி என்னென்ன போலி போடுறாங்க, இங்க ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா போலினாலே மைதா தான். ஸோ ஆனால் இவங்க கோதுமையில் போலி பண்ணுறாங்க. நாட் ஓன்லி எ ஸ்வீட் போலி, காய்கறி போலி, வெங்காய போலின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட போலி ஐட்டம்ஸ் போடுறாங்க. சப்பாத்தி குருமாவும் இருக்கு. வாங்க நம்ம மாமி எப்படி போலி போடுறாங்கன்னு பார்ப்பல, டேஸ்ட் பண்ணியும் பார்த்துட்டு சொல்லலாம். வணக்கம். எங்க இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்கள் அப்பா காலத்துலேருந்து நான் ஒரு 6 வயசுலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு 70 இயர்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 4 லட்சம் கஸ்டமர் இருக்காங்க. டெய்லி வந்து ரொட்டீனாக 200 பேர் வந்துடுவாங்க. நான் ஸ்டார்ட் பண்ணியே கிட்டத்தட்ட 3வது தலைமுறை வந்து சாப்பிட்றாங்க எங்கள் போலியை. அப்போ எங்கள் அப்பா காலத்துலேருந்து நிறைய இருக்குது. காலையில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா காலத்தில் 5:30 ஒரு 2000 சுக்கு காப்பி விற்றுருவோம். அந்த அளவுக்கு முத நாளே டோக்கன் வாங்கிடுவாங்க. 2:30 ஸ்டார்ட்னு சொல்லும்போது கல்லை கட்டி அவங்க பேரை வச்சு லைன் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா நான் தான் வந்தேன், நீ தான் வந்தேன்னு அந்த லைன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேரை கட்டி வச்சுருவாங்க. அந்தளவுக்கு நாங்கள் பண்ணியிருந்தோம். இப்போ எங்களுக்கு என்ன கேட்டால் பசங்களாம் அவங்க அவங்க ரூட்டில் இருக்கிறதுனால இந்த மங்கள விலாசன்றது எங்களுடைய தாய்மாமா வச்ச பேர். எங்கள் அப்பா இருக்கும்போது எங்கள் அம்மா பேர் இருந்தது ஜெயலட்சுமி, ஜெயா ஸ்வீட்ஸ்னு இருந்தது. அது மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாடிக்கையாளர் தான் விளம்பரத்தாரே, ஒருத்தர் வாங்கி போயிட்டு ஒருத்தர் சொல்லுவாங்க. ஃபாரின் கஸ்டமரே ரொம்ப இருக்காங்க. ஏன்னா இது வந்து எல்லாம் மைதாவில் பண்ணுவாங்க, 99% மைதாவில் பண்ணுவாங்க. நாங்கள் மட்டும் அப்போத்துலேருந்தே கோதுமாவில் தான் பண்ணுவோம். ஏன்னு கேட்டால் இது வந்து எங்ககிட்ட வாங்கி போயிட்டு ஒரு 48 hours இங்கேயிருந்து வெளிநாட்டுக்கெலாம் போவோம். அதை நாங்கள் வந்து ஆற வச்சு கட்டி கொடுத்துருவோம். அப்போ அவங்க மறுநாள் அங்கே ஓவன்லேயோ இந்த மாதிரி தவாலை போட்டு சுடப்படி சாப்பிடுவோம். நல்லாவும் இருக்கும், சாஃப்டாக இருக்கும். மைதானா வந்து உங்களுக்கு ரஃப் ஆகிடும். வணக்கம் சார். சார் என் பேர் ராஜேந்திரன் சார், ரிசர்வ் பேங்க் மேனேஜர் ரிட்டையர்டு. நான் போலி கடைக்கு டெய்லி வர ஆரம்பிச்சிடலாம் சார். போலி அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது. ஏன்னா கோதுமை எல்லாம் நார்மலாக மைதாவில் பண்ணுவாங்க, இது கோதுமையில் பண்ணுறாங்க. பசங்கள்லேருந்து பெரியவங்கெல்லாம் இதை லைக் பண்ணுறாங்க சார். அதெல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறேன். அப்புறம் ஈவினிங்கில் வந்து இந்த சப்பாத்தி போகிறாங்க சார், சப்பாத்தி குருமாவும் போகிறாங்க சார். ரொம்ப நல்லா இருக்குது அது. பயிரங்க கடையில் ஹோட்டலில் விட கம்பேர் பண்ண சொல்ல ஹைஜீனிக்காக இருக்குது சார். அதுமாரி பூர்ணம் அந்த கலர் அதெல்லாம் வந்து ஒரிஜினலாக நம்ம ஆற்றுல பண்ணுற மாதிரியே தேங்காய் பருப்புலாம் போட்டு எல்லாம் கரெக்டாக பண்ணி அதை அதை மெஷர்மெண்ட் மாறாத இன்னி வரைக்கும் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரே விஷயந்தான், கடவுள் உங்களை என்ன வேணால் மன்னிச்சிருவார். இந்த பிஸ்னஸ் யார் வந்தாலும் கலப்படம் பண்ணால் மட்டும் மன்னிக்க மாட்டார். சாப்பிட்ற பொருளில் இறைவன் வந்து எல்லாருடைய இறை பயில தான் இருக்கார். அதில் வந்து எதுவும் பண்ணாதீங்க, கலப்படம் பண்ணி நல்லா கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அந்த காலத்துலேருந்து அதிக வியாபாரம் குறைந்த லாபம் அதான் எங்களுடைய ஃபோக்கஸே. ஓகே, இவங்களோட ஸ்பெஷல் போலி நான் வந்து டேஸ்ட் பார்க்க போகிறேன். எவ்வளோ பெரிய போலி பாருங்க, நிறைய இடத்துல போலின்னு போய் வாங்குவோம், இவ்வளோண்டு தான் இருக்கும். இதில் வந்து 3 பங்கு போலிங்க, எவ்வளோ பெருசு பாருங்க. ரேட்டும் ரொம்ப கம்மி தான். மம்மி எவ்வளோ மம்மி ரேட்டு? 25 ருபீஸ் தான். நிறைய இடத்துல வந்து தேங்காய் போலி தனியாக, பருப்பு போலி தனியாக இருக்கும். ஆனால் இவங்களது ரெண்டுமே மிக்சிங்காக இருக்கும். கோதுமை மாவு போலி, மைதா கிடையாது. குட் ஃபார் ஹெல்த் கோதுமை. சுட 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 போட்டு கொடுக்குறாங்க. நல்லா ஸ்வீட்னஸ் நல்லா தெரியுது. மந்தாரேலையில் சூடாக வச்சு கொடுக்குறாங்க. ட்ரெடிஷ்னலாக சூப்பராக இருக்கும். நல்லா நெய் ஊற்றி, மைதா போலி வந்து கொஞ்சம் சவு சவுன்னு இருக்கும். ஸோ இவங்களது வந்து கோதுமை போலின்றதுனால உங்களுக்கு வந்து இந்த இந்த சீவ்னஸ் இல்லை, சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்குது, ஜீரணமும் ஆகும் உங்களுக்கு நல்லா. போலினாலே ஸ்வீட் தான் எல்லாருக்குமே தோணும். ஆனால் இவங்கக்கிட்ட கார போலியே வச்சுருக்காங்க. அதாவது ஆனியன் போட்டும் வச்சுருக்காங்க, ஆனியன் போடாமையும் போலி வச்சுருக்காங்க, வெஜிடபிள்ஸ் போட்டும் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அதையும் டேஸ்ட் பார்க்கலாம். நைட் பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட சப்பாத்தி சைடிஷோடு இருக்குது. எல்லாமே வந்து மஸ்ட் ட்ரை. நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே வந்தீங்கன்னா மாமி போலி நங்கநல்லூரில் வந்தீங்கன்னா தாராளமாக இவங்கக்கிட்ட வந்து நீங்கள் விலை கம்மியாகவும் நம்ம வந்து பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாகவும் தரமாகவும் சாப்பிட்டுட்டு போகலாம்.
நம்ம கண் எதிரிலே மாமி வந்து எல்லாமே சுட சுட போலி சூப்பரா போட்டு கொடுக்குறாங்க. இவங்களுக்கு ஒரு 3 ரூபா சம்பளம் கொடுக்கறேன்னா எங்களுடைய டார்கெட்டே ஒரு 5 ரூபா கட்சா போறோம். பிசினஸ் எவ்வளவு நாளும் பண்ண போறோம், அந்த டார்கெட் எங்களுக்கு ஒரு 5 ரூபா. எனக்கு அந்த ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஒர்க் பண்ணுவோம். எங்களுக்கு இப்ப என்ன கேட்டா சும்மா இருக்கிற ரெண்டு பேரும் போர் அடிக்காம வேலை பார்க்கணும். இது வரைக்கும் ஒரே ஒரு நாள் கை வலிக்குது காலை வலிக்குதுன்னு உட்கார்ந்தது கிடையாது. சேம் இதே கடையில் எத்தனையோ பேர் வந்து திறந்த உடனே நான் உங்கள் இன்னைக்கு சொல்லிட்டு போவோம், உங்கள் போலிக்கு நான் அடிமை, நீங்கள் எது கூட்டு இன்னும் நிறைய பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு என்ன கேட்டால் எங்களுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியும், ஆனால் பட் நாங்களே ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா டேஸ்ட்ன்றது இன்றைக்கி நல்லா கொடுத்தேன் நாளைக்கு நல்லா இல்லை அப்படி சொல்லக்கூடாது. அதுக்காக எங்களுதுன்னு ஒரு 30 ஐட்டம் கிட்ட இருக்குது, எல்லாமே வந்து இப்போ எங்கள் அப்பா காலத்தில் நாங்கள் போட்ட வெங்காய பக்கோடா எந்த கடையிலையும் தெரியும் போடலை. எங்களுக்கு அவ்வளோ ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்காரு, ஆனால் எங்களால் ஒர்க் பண்ண முடியல. ஆளை வச்சு வேலை வாங்கினா மெயின்டைன் பண்ணணும். இன்றைக்கி நீங்கள் வாங்கி போயிட்டு நாளைக்கு நாளெல்லாம் வரமாட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட 102 வயசு ஒரு பெரியவர், எங்கள் சப்பாத்தி போலி தான் இது வரைக்கும் சாப்பிட்ருக்காரான். எங்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இது வந்து கடமையே செய்ய மாட்டோம், சந்தோஷமாக பண்ணுவோம். அப்போ தான் வந்து அதில் ஒரு நிறைவு கிடைக்கும்னு இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட கார போலி, அவங்களோட சிக்னேச்சர் ஃபுட், இது எங்கேயுமே கிடைக்காது அடித்து சொல்கிறாங்க கண்டிப்பாக. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்கும், ஆனால் வித்தவுட் ஆனியன். வெஜிடபிள்ஸ் வந்து காலிஃப்ளவர், கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸ் எல்லாமே வந்து வேக வச்சு அரைச்சி அதை ஒரு டோ மாதிரி பண்ணி அதில் வந்து கோதுமை மாவு மிக்சிங்கில் வந்து அவங்க வந்து போலி மாதிரி எடுக்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து என்ன சொல்வாங்கன்னா ஸ்டஃப்டு ரொட்டின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். புதினாவோட ஃப்ளேவர் சூப்பராக தெரியுது இதில், நிஜமாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, நிஜமாகவே டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. குழந்தைங்களுக்கு கூட இதை நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னா ஃபுல் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கிடச்சிரும், ஒரு போலியிலேயே கிடச்சிரும். இதில் வந்து ஆனியன் இல்லாது, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஆனியன் பிடிக்காது. ஸோ அவங்க வந்து ஆனியன் இல்லாமல் கேட்டாங்கன்னா இந்த ரொட்டி கொடுப்பாங்க, ஆனியனோட கேட்டாங்கன்னா இன்னொரு ரொட்டியும் இருக்கு. மாமி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ரெண்டு சன் டிவிலேருந்து என் பையன் வந்து ஒரு ஆடவர் இல்லாமல் ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க 12 இயர்ஸ் பேக், அதில் இவன் தான் வின்னர். அதில் சன் டிவிலேருந்து எல்லாம் வந்துட்டாங்க, வந்துட்டு கேமரா எடுத்து இந்த மாதிரி வந்துட்டாங்க. அந்த கேமராவுக்கு கேமரா பையன் கேமராலே இருக்கிறான், அந்த கேமராவை கொண்டு வந்தோடனே இவங்களுக்கு தட தடன ஆகிப்போச்சு. நீங்கள் என்ன சொல்லுங்க உங்கள் பையன் வந்து என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? அவன் ஆல்ரெடி சினிமாவில் இருக்கான் அப்போ, ஆனால் அப்போ சொல்லலை அவங்ககிட்ட சன் டிவியில், பட் வின் பண்ணிட்டான். வின் பண்ணும்போது அவங்க எல்லாரும் அப்புறம் அதுக்கப்புறம் டிவியில பேச இந்த 1-2 கட் பண்ணி போட்டாங்க. ஏன்னா இப்போ பதறா மேடம் நீ விட்டுருக்கோ வேண்டாம். அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, ஒரு ட்ரை பண்ணாங்க, ரிலாக்ஸ் ஆகும் ரிலாக்ஸ் ஆகும். ஒன்றும் இல்லை, நீ உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. நான் இவன் சொல்கிறேன் என் பையன் இது பண்ணது பண்ணியிருக்கான், இன்னும் பண்ணணும், இது போகாது அப்படி தட்டு தட்டு மாதிரி பேசுகிறான். அது அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, சரி பரவாயில்ல சொல்லிட்டு ஒன்றும் பதறாதீங்க சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ணி சன் டிவியில் எடுத்துகிட்டு போனாங்க. போயிட்டு நாங்கள் ஏன் மாமி போலின்னு போட்டோம்னா இல்லை நானே என் தங்க மெயின் ஆரம்பித்தது என் தங்கையோட நான் கிடையாது, அவளால் இது ஆரம்பித்ததுனால மாமி போலி மாமி. ஆமாம், நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பித்ததுனால தான் இன்னைக்கு இது நிற்கிறது. வந்து வித் ஆனியன், இது வந்து வித்தவுட் ஆனியன், இது வந்து வித் ஆனியன் வித் எல்லா மல்டி வெஜிடபிள்ஸோட. செம சூடாக இருக்குங்க, எல்லாமே சூடாக இருக்கு. இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லேயே தெரியுது. ஸோ ஹோம் மேட் மசாலா, எல்லா வித மசாலாவும் பட்டை கிராம்பு ஜாதிக்காய் ஜாதிபத்திரி அந்த மாதிரி எல்லா மசாலா பொருளையுமே வந்து அவங்க வந்து வறுத்து அதை பதமாக அரைச்சி ஒரு மசாலாவாக வச்சுருக்காங்க. அதை வந்து இதில் இது இந்த சப்பாத்தியில் வந்து அதை சேர்க்குறாங்க. அது கரெக்டாக தெரியுது இந்த சப்பாத்திக்கும் இந்த போலிக்கும் இந்த போலிக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது உங்களுக்கு. சூப்பராக இருக்குது. இதுவாக இதுவானா எனக்கு வந்து இந்த மசாலா இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா மோஸ்ட்லி மசாலா ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குவாலிட்டி வாஸ் மெயின்டெயின் சொல்லும்போது இந்த போலின்றது சாதாரணமாக நீங்கள் போலி நினச்சிட்டுவீங்க. கிட்டத்தட்ட வெள்ளம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சேலம் வெள்ளம் தான் செட் ஆகும். அதுமாதிரி கோதுமை மாவுன்னு சொல்லும்போது எங்கள் அப்பா காட்டிலே வாங்குற கம்பெனி தான் இன்னும் வாங்குகிறோம். தேங்காய்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோல் தேங்காய் தான் செட் ஆகும். அதுமாதிரி நெய்யின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு திருப்பூர்லேருந்து வருது, ஊத்துக்குழியிலேருந்து ஒரிஜினல் நெய். நம்ம ஆற்றுல பண்ணுற மாதிரி அந்த வெண்ணெய் எடுத்து தயிரில் வெண்ணெய் எடுத்து பண்ணுற நெய், அதனால் இந்த நெய் தான் இதில் ஸ்பெஷல். என்ன கேட்டிங்கன்னா சாதா எங்கள் நானே ஆவியனில் இருந்தேன், எங்கள் நெய்யே எங்களுக்கு எடுத்து செட் ஆகலை. ஏன் செட் ஆகல, அந்த இந்த டேஸ்ட் அது கொடுக்கல. அதுவே கடலை பருப்புன்னு பார்த்தீங்கன்னா பாம்பே பருப்பு தான் செட் ஆகும், கல் வராது, நல்லா சுத்தமாக இருக்கும் எல்லாமே. இது ஒன்று ஒன்றும் ஒரு ஊர்லேருந்து வந்து அந்த செலக்ட் பண்ணி இதான். என்ன கேட்டால் வெள்ளம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு புழுவாக இருக்குது வெள்ளம், பட் அந்த பூமியோட டேஸ்ட்டு ஸ்வீட்டு
அது வந்து சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் பூமி வட்டம் பூமி வளர்ந்தா ஒரே ஸ்வீட் வரும். அதாவது நம்ம ஒரு 100 கிராம் போட்டால் அந்த 100 கிராம் ஸ்வீட் அதில் வரும். வேலூர் வெள்ளம் பார்த்தீங்கன்னா 100 கிராம் போட்டால் 70 கிராம் ஸ்வீட் தான் வரும். அப்போ நம்ம அதுக்காக அதிகப்படுத்தணும் வெள்ளன்னு சொன்னால் ஸ்வீட் வந்துடும், லூஸ் ஆகிடும், பூர்ணம் ஒட்ட முடியாது. இதெல்லாம் பண்ணி பண்ணால் தான் இது போலியாக தட்ட வரும், இல்லை பாயசமாயிடும். எதுக்கு என்ன நம்ம நல்லா கொடுக்குறோம், அதுக்கான வரவேற்பு இருக்குது. எங்களுக்கு என்ன கேட்டால் அவங்களுடைய சந்தோஷம், எங்களுக்கு அந்த வேலை பழு தெரியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஈவினிங் ஸ்பெஷல் சப்பாத்தி வித் தால். என்ன சொல்லலாம், இதில் எல்லாமே இருக்குது. பருப்பு, பட்டாணி இருக்குது, கேரட் இருக்குது, பீன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது குருமான்னு சொல்ல முடியாது, பார்க்கவே வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. 3 சப்பாத்தி சைடிஷோடு சேர்த்து 60 ரூபாய் தான், பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக தான் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஃபேமிலிக்கு அழகாக 2 செட்டு வாங்கி போயிட்டாங்கன்னா ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாருமே சாப்பிடுவாங்க. அவங்க வந்து பேக் பண்ணி வச்சுருக்காங்க சப்பாத்தியோடு, நிறையா குவான்டிட்டியாக தராங்க. சூப்பராக இருக்குங்க. பருப்பு எல்லாமே மிக்சிங்காக இருக்குது, பருப்பு, பட்டாணி, கேரட், பீன்ஸு, மசாலாவும் கலந்த மாதிரி சூப்பராக இருக்குது. அரைச்சி விட்ட சாம்பார்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குது. ரியலி சூப்பராக இருக்குது, நல்லா தின் சப்பாத்தி. ஃபைனலாக நான் ஃபுல்லாகவே சாப்பிட்டாச்சு, டம்மி ஃபுல்லாகிடுச்சு. இவங்களோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான ஃபுட்டு. ஸோ நம்ம வந்து மைதாவில் சாப்பிடாமல் எல்லாமே கோதுமையிலேயே அவங்களது நம்ம சாப்பிட்டு ஹெல்த்தியாக பயனடைகிறதுக்கு தான். குழந்தைங்கள்லேருந்து தாராளமாக வந்து அந்த வெஜிடபிள் ஸ்டஃப்டு ரொட்டி தாராளமாக சாப்பிடலாம், வெஜிடபிள் போலி. மினிமம் பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட 12 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ ரொம்ப பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாகவும் நம்ம வந்து தாராளமாக சாப்பிட்லாம். ஓவராலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த வெஜிடபிள் மசாலா போலி ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா அந்த மசாலா ஸ்மெல்லோட சூப்பராக இருந்தது. அவங்களே ஹோம்மேட் மசாலா மிக்ஸ் பண்ணுறாங்க, மந்தாரலையில் வச்சு தான் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. பார்சல் பண்ணுறது ஒன்லி பார்சல் தாங்க, இங்கே உட்காந்து சாப்பிட முடியாது. நான் ஒண்டி தான் உட்காந்து ஸ்பெஷலாக பெர்மிஷன் கேட்டு சாப்பிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்லி பார்சல், அவ்வளோ க்ளீனாக செய்கிறாங்க. வீட்டில் நம்ம எவ்வளோ சுத்தபத்தமாக செய்வோமோ அந்த மாதிரி மாமி நம்மளுக்கு எல்லாமே சுத்தமாக செஞ்சு கொடுக்குறாங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கண்டென்ட்டோட உங்களை வந்து நாங்கள் வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடப்பெறுவது உங்கள் கார்த்திக்ஸ் யூ சேனல். மிஸ்ஸஸ் லாவண்யா கார்த்திக், பாய்.